வணக்கம். இந்த பகுதியில் நம்ம எப்படி ஒரு ஸ்ப்ரிங் மாடல் பண்ணுறது கேட்டி அவிஃபைல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கமாண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வியூவில் போங்க, கமாண்ட் லிஸ்ட். ஸோ இந்த கமாண்ட் லிஸ்ட் தான் நம்ம கேட்டையில் இருக்க எல்லா கமாண்ட்ஸோட ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லா கமாண்ட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இங்கே ஹெலிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே வந்து கிரியேட்ஸ் எ ஹெலிக்கல் கர்வ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிரியேட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த சென்டர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ உங்களோட ஹெலிக்ஸோட ரேடியஸ் எவ்வளவோ அதை நீங்கள் கொடுங்க. ஸோ நான் வந்து 10 ரேடியஸ் ஹெலிக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதனோட ஆக்சிஸ் வந்து ஜெட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெலிக்கல் கர்வ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு நீங்கள் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பிச், சைஸ், அப்புறம் டோட்டல் ஹைட் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 100 mm கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஹைட் பிச் வந்து ஒரு 5 வச்சுக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஹெலிக்ஸ் கர்வ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கர்வ் பேஸ் பண்ணி இதோட எண்டில் ஒரு க்ராஸ் செக்ஷன் வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம ஸ்வீப் பண்ண போகிறோம். அதாவது ரிப் யூஸ் பண்ணி மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம். இதான் ப்ராசஸ். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் நீங்கள் டிஃபால்ட் பிளேனே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தனியாக இதுக்கு ஒரு பிளேன் வேணும் அப்படின்னா பிளேன் ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்ஸில் பிளேன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெலிக்ஸ் எங்கேயாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கே அந்த பிளேன் பை டிஃபால்ட் இது வந்து மிடில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எண்டில் வேணுமா இல்லை டாப் எண்டில் வேணுமான்ட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பிளேன் வந்துடும். ஸோ இப்போது இந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஸ்ப்ரிங்கோட க்ராஸ் செக்ஷனை வரையலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு சர்க்குலர் க்ராஸ் செக்ஷனே வரைகிறேன். ஸோ இதுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம டையா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரிப் கமாண்ட் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலுங்கிறது உங்களோட க்ளோஸ்டு ஸ்கெச், கர்வ் அப்படிங்கிறது உங்களோட பாத். ஸோ இதில் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு 3D ஸ்ப்ரிங் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஹெலிக்ஸ் இது வழியாக தான் போய் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே நம்மளோட சர்ச் பார் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் நீங்கள் சி கோலன் அப்புறம் HELIX அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஹெலிக்ஸ் கமாண்ட் வந்துடும். ஓகே, ஸோ எப்படி ஸ்ப்ரிங் நம்ம வரையிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க.